வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து நெறியாளர் மாமன்னா தமிழ் தேவேந்திரன். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கலந்தாய்வுக் கூட்டம் 20/1/2023 நேற்று திண்டுக்கல்லில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட அளவிலான கலந்தாய்வுக் கூட்டம் திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் முத்து ரத்தனவேல் LLP அவர்கள் தலைமை தாங்கினார். இணைச் செயலாளர் பூபதி பாண்டியன் வரவேற்றார். கூட்டத்தில் தைப்பூச திருவிழாவை வருகின்ற 30ஆம் தேதி அகில இந்திய தேவேந்திர குல வேளாண் முன்னேற்ற சங்கம் சார்பில் பழனியில் நடக்கும் 26ஆம் ஆண்டு மண்டகப்படியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் திரளாக பங்கேற்பது என உள்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு மண்டகப்படி நிகழ்ச்சி தொடர்பான அழைப்புதல் நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் இளைஞரணி செயலாளர் முனியசெல்வம், மாவட்ட பொறுப்பாளர் சசிகுமார், மகளிர் அணி தலைவி முனீஸ்வரி, செயலாளர் ரேகா மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பொறுப்பேற்றிருக்கும் மருத்துவர் ஜோ பாண்டியன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இக்கூட்டம் தெரிவிக்கிறது. அவர்களுக்கு விரைவில் பாராட்டு கூட்டம் நடத்துவதன ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. வரும் 30/1/2023 அன்று நடைபெறும் மண்டகப்படி பண்ணையை சுற்றியுள்ள நமது சமுதாய கிராம குழுமனார்களை சந்திக்க ஒரு குழு உருவாக்கப்படுகிறது என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. பழனி தைப்பூச மண்டகப்படிக்கு பெருந்திரளாக கலந்து கொள்வதென ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இறுதி தீர்மானம் மார்ச் 4, 2023 பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்திற்கு நமது மாவட்டம் சார்பாக சிறப்பாக நடத்துவதென ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. மீண்டெழும் பாண்டியர் வரலாறு மேலும் விரிவாகவும் செழுமையாகவும் முதன்மை தரவுகளோடு உலகத்தரத்தில் மீண்டும் வெளிவர வேண்டும் எனவும் தலைவர் தேக்கம்பட்டி பாலசுந்தராசு அவர்களின் நினைவகத்தை எழில்மிகு வரலாற்று சின்னமாக எழுப்ப வேண்டும் எனவும் தனது குலதெய்வமான வளசல்பட்டி அய்யனார் சாத்தான் கோவிலுக்கு நேற்று மருதநல தலைவன் தமிழ் திரு கு செந்தில்மலர் அவர்கள் தனது குடும்பத்தினருடன் 20/1/2023 நேற்று வெள்ளிக்கிழமை 8:00 அளவில் குலதெய்வத்தை வழிபட்டார். செந்தில் மல்லர் தலைமையிலே ஒன்று கூடுவோம், செந்தமிழர் உரிமைகளை வென்று காட்டுவோம். செந்தில் மல்லர் தலைமையிலே ஒன்று கூடுவோம், செந்தமிழர் உரிமைகளை வென்று காட்டுவோம். பட்டியல் விலங்கை ஒடிப்பதே எங்கள் லட்சியம், இது பழந்தமிழர் மீட்சிக்கான வாழ்க்கை தத்துவம். இது எங்கள் லட்சியம், எங்கள் வாழ்க்கை தத்துவம். இது எங்கள் லட்சியம், எங்கள் வாழ்க்கை தத்துவம். செந்தில் மல்லர் தலைமையிலே ஒன்று கூடுவோம், செந்தமிழர் உரிமைகளை வென்று காட்டுவோம். நீதிக்குத்தான் தண்டனை, நீதிபதிக்குமா தண்டனை? நன்னாகரம் விவசாயிகளின் நில மீட்புக்காகவும் மற்றும் ராம்குமார் சுவாதி கொலை வழக்கு போராளி மேனாள் நீதிபதி ராம்ராஜ் மீது பொய் வழக்கு போட்டு சட்டவிரோதமாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதை கண்டித்து விடுதலை செய்யக்கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மேனாள் நீதிபதி ராம்ராஜ் உயிர் பாதுகாப்பு கூட்டமைப்பு மற்றும் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் போர்க்குழு சார்பாக வருகின்ற 23/1/2023 காலை 10:00 அளவில் திருநெல்வேலி மாவட்டம் செல்லப்பாண்டியர் மேம்பாலம் அருகே வண்ணார்பேட்டையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மேனாள் நீதிபதி ராம்ராஜ் உயிர் பாதுகாப்பு கூட்டமைப்பு மற்றும் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் போர்க்குழு சார்பாக நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9629721711 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். வளரும் தமிழகம் கட்சியின் சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி.
559 நாட்களிலே ஆயுள் தண்டனை பெற்று தந்த காவல்துறைக்கு நன்றி. கடந்த 2021 ஆண்டு ஜூலை 9 சாதி வெறி உச்சத்தில் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்ட வளரும் தமிழம் கட்சியின் மறைந்த முன்னாள் திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர் க. ரஜினி பாண்டியன் கொலை வழக்கு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கிட்டத்தட்ட 559 நாட்களுக்கு மேலாக வழக்கு நடத்தி தஞ்சாவூர் முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் வழக்கின் முக்கிய குற்றவாளிகளான ராஜேஷ், ஆனந்த், மகாதேவன் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனையும் 10,000 அவதாரம் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சமூகத்திற்காக கட்சி நடத்தும் பலர் தனது சமூகத்திற்கு இதுபோல் 1000 ரஜினி பாண்டியர்கள் சமூக விரோதிகளால் கொலை செய்யப்படுவது உண்டு. அந்த வழக்கு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திற்கு கீழ் வழக்கு பதிவு செய்வது உண்டு. ஆனால் வளரும் தமிழம் கட்சி போல் சட்ட போராட்டம் நடத்தி ஆயுள் தண்டனை பெற்றுக் கொடுத்த வரலாறு கிடையாது. சமூக போராளி க. ரஜினி பாண்டியன் கொலை வழக்கில் வளரும் தமிழக கட்சியின் சட்ட போராட்டம் ஒரு சரித்திர குறியீடு, வரலாற்றை மாற்றியமைத்த காலச்சுவடு. இந்த கொலை வழக்கு பதில் சம்பவம் கண்டிப்பாக நடைபெறும் என பலர் எதிர்பார்த்த போதிலும் வளரும் தமிழக கட்சியின் நிறுவனத் தலைவர் முனைவர் டாக்டர் பாலை பட்டாபிராமன் அவர்கள் கட்சியின் தலைமைகளுக்கும் யாரையும் வன்முறை பாதைக்கு அழைத்து செல்லாமல் எத்தனை வருடங்கள் கடந்தாலும் சட்ட போராட்டத்தினால் மட்டுமே அவர்களுக்கு நம் தண்டனை கொடுக்க வேண்டும் என சொல்லி சொல்லி சொல்லியே இந்த வழக்கில் வெற்றி பெற செய்து வரலாறு காணாத தீர்ப்பை பெற்று தந்துள்ளார். முக்கியமாக இந்த கொலை வழக்கில் குற்றவாளிகளை தப்ப விடாமல் சரியான சாட்சியங்களை முன்னிறுத்தி ஆதாரங்களை பல திரட்டி எந்தவித அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் பாதுகாப்பு அளித்து குற்றவாளிகளை ஆயுள் தண்டனை வழங்குவதற்கு தர்மத்தின் பக்கம் துணை நின்ற காவல்துறையினருக்கு வளரும் தமிழக கட்சி சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை வளரும் தமிழக கட்சியின் நிறுவனர் முனைவர் பாலை பட்டாபிராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 20/1/2023 நேற்று ராமநாதபுரம் மாவட்ட துணை கல்வி அதிகாரி திரு ஆனந்த் அவர்கள் தன்னுடைய இல்ல புதுமனை புகு விழாவிற்கான அழைப்புதலை மல்லர் சேனை நிறுவனத் தலைவர் வழக்கறிஞர் சோலை பழனிவேல்தாசன் அவர்களுடைய அலுவலகத்திற்கு வருகையிருந்து அழைப்புதலை வழங்கினார். இந்த நிகழ்வில் பார்த்திபனூர் பாலா வழக்கறிஞர் சந்தோஷ் அவர்கள் உடனிருந்தனர். அவர்களுக்கு மல்லர் சேனை நிறுவனத் தலைவர் வழக்கறிஞர் சோலை பழனிவேல்ராஜன் அவர்கள் மகாபாரதத்தில் தேவேந்திர கடவுளும் தேவேந்திர குல வேளாளரும் என்ற நூலையும் எக்ஸ்எம்எல்ஏ அன்பழகன் எழுதிய பூலித்தேவனின் போர்ப்படை தளபதி மாவீரர் பெண்ணி காலாடி ஆகிய நூல்களை மல்லர் சேனை நிறுவனத் தலைவர் வழக்கறிஞர் சோலை பழனிவேல்ராஜன் அவர்கள் வழங்கினார். சிவகாசி பட்டாசாலை வெடி விபத்து. தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் தமிழன வேந்தர் மேதகு டாக்டர் பே. ஜான் பாண்டியன் வலியுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே 2 பட்டாசாலையில் வெடி விபத்து ஏற்பட்டது. கணஞ்சம்பட்டி மாரியப்பன் என்பவருக்கு மற்றும் செங்கலம்பட்டி கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான பட்டாசாலைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் வழக்கம்போல் ஏராளமான பட்டாசு தொழிலாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இதில் பெண் சிறக பட்டாசுகள் தயாரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் பட்டாசு தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிக்கும் போது ஏற்பட்ட உராய்வின் காரணமாக வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. வெடி விபத்தில் ரவி என்பவர் உயிரிழந்துள்ளார். ஜெயராஜ் என்பவர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். உரிமம் இல்லாத பட்டாசு ஆலையை நடத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மற்ற பட்டாசு ஆலைகள் தமிழக அரசு ஆய்வு செய்து மக்களை பாதுகாக்கும் வண்ணம் செயல்பட வேண்டும் என தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் தமிழன வேந்தர் மேதகு டாக்டர் பி. ஜான் பாண்டியன் அவர்கள் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். மேலும் பட்டாசு வெடி விபத்தில் காயமடைந்தவர்கள் பூர்ண குணமடைய வேண்டும் எனவும் விபத்தில் இறந்த குடும்பத்திற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் தமிழன வேந்தர் மேதகு டாக்டர் பி. ஜான் பாண்டியன் அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் நிவாரணத் தொகையாக அறிவித்த நிலையில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு 10 லட்சமும் காயமடைந்தவர் குடும்பத்திற்கு 5 லட்சமும் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர் தமிழன வேந்தர் மேதகு டாக்டர் பி. ஜான் பாண்டியன் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அரசை வலியுறுத்தியுள்ளார். தேவேந்திர குல வேளாளர் நல சங்கம் தாம்பரம் சென்னை சங்க நிர்வாகி தலைவர் திரு லயன் எஸ். செல்லத்துறை, பொருளாளர் திரு எம்.ஜே.எஃப். லயன், டாக்டர் டி. கே. குமார் மற்றும் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் திரு டி. கே. ஆர். குருசாமி அவர்கள் தமிழ்நாடு அமைச்சர் திருமிகு கயல்வெளி செல்வராஜ் அவர்களை சந்தித்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாய பிரச்சினைகளை நேற்று எடுத்துக் கூறினர். மேலும் பாலமேடு சல்லிக்கட்டில் வீரமரணம் அடைந்த
அரவிந்த் ராஜ் தேவேந்திரன் அவர்களுக்கு நிவாரணம் போக அவர்களின் சட்டப்படியான வாரிசு ஒருவருக்கு அரசு வெளித்தர ஆவணம் செய்ய கேட்டுக்கொண்டனர். இது முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவு எனவும் தன்னால் முடிந்த அளவிற்கு உதவி செய்வதாக திருமிகு அமைச்சர் கயர்விழி செல்வராஜ் அவர்கள் தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் கூந்தையப்பர் கிராமத்தில் தேவேந்திர குல வேளாளர்களின் பெருவிழாவான அருள்மிகு ஸ்ரீ பெரிய அங்காண்டி அம்மன் கோவிலில் நடைபெறும் மாசி மகா சிவராத்திரி திருவிழாவில் பன்னெடுங்காலமாக நடைபெற்று வந்த தேவேந்திர குல வேளாளர்கள் நடத்திய ஜல்லிக்கட்டு விழாவை தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எப்போதும் போல நடத்திட அனுமதி வழங்கிடக் கோரி திருச்சி மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் குமார் ஐஏஎஸ் அவர்களை 20/1/2023 நேற்று மாலை 6 மணி அளவில் தமிழக தேவேந்திர குல வேளாளர் நலச்சங்கத்தின் நிறுவனத் தலைவர் எழுச்சி வேந்தன் பாசா ராஜேந்திரன் அவர் தலைமையில் கிராம பொதுமக்களுடன் சென்று கோரிக்கை மனு அளித்து வேண்டுகோளை விடுத்தனர். மும்பையில் பொங்கல் விழா. தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தின் சார்பில் 14/1/2023 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி அளவில் இந்திரநகர் தாராவில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் தலைவர் பூமிநாதன் தலைமையில் ஏராளமான பெண்கள் 31 பானையில் பொங்கல் வைத்து சிறப்பாக தமிழர் திருநாள் மும்பையில் கொண்டாடப்பட்டது. கையூட்டு பெற்றுக்கொண்டு அரசு வேலை வழங்கிய அரசு அதிகாரிகள். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுகா மேல்மாந்தை கிராமத்தைச் சார்ந்த மாற்றுத்திறனாளி மாரிமுத்து அவர்களின் மனைவிக்கு நீதி கிடைக்குமா? அன்பான உறவுகள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மாரிமுத்து பேசுகிறேன். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுகா மேல்மாந்தை கிராமம். இப்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் தாலுகாவில் கிராம உதவியாளர் பணி அறிவிச்சிருந்திருந்தாங்க. அந்த அறிவிப்பின் பணியில் வந்து கிட்டத்தட்ட விளாத்திக்குளம் தாலுகாவில் 17 வேக்கண்டு தமிழ்நாடு அரசு அந்த ஜிஓவில் இடம்பெற்றிருந்தது. அதில் வந்து ஒவ்வொரு காஸ்ட் ரீதியாக ஒவ்வொரு கம்யூனிட்டி ரீதியாக அந்த பணி ஆணைகள் வந்து போட்டிருந்தாங்க. அதில் எப்படி போட்டிருந்தாங்கன்னா எஸ்சி, பிசி, எம்பிசி, டிஎன்சி அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருந்தாங்க. அதில் தினத்தந்தி பேப்பரில் வந்து மேல்மாந்தையில் வந்து 13வது வரிசை இனசுவர்ச்சி நம்பர் 44, பிசியில் முன்னுரிமை பெற்றவர் முஸ்லீம் தவிர. இந்த பணிக்கு வந்து எனது மனைவி செல்வ சுகந்தலா என்பவங்க வந்து அப்ளை செஞ்சுருந்தாங்க, விண்ணப்பம் பண்ணியிருந்தாங்க, நேர்முக தேர்வு அப்ளை பண்ணாங்க, எக்ஸாம் எழுதினாங்க, எல்லாமே அட்டன் பண்ணிட்டோம். அதே மாதிரி சூரன்குடியில் வந்து எஸ்சி கேட்டகரியில் ஒரு பெண்ணுக்கு வந்து ஆதரவற்ற விதவை அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த இரு போஸ்டிங்குமே மோசடி பண்ணி கிட்டத்தட்ட 17 போஸ்டிங்குமே அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. தலா வந்து 8 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு தகுதியே இல்லாத ஆளுகளுக்கு பணி வந்து வழங்கியிருக்கிறாங்க. 13வது தேதி தாசில்தார் வந்து பணி நைட்டோடு இரவோடு இரவோடு பணியமர்த்தியிருக்கிறாங்க. அதை வந்து அந்த ஆர்டர் காப்பியை வந்து இன்னி வரைக்கும் நோட்டீஸ் போர்டில் ஒட்டலை. இன்னைக்கு தான் 20வது தேதி நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவரை வந்து நோட்டீஸ் போர்டில் ஒட்ட வச்சோம். ஆனால் அவர் ஒட்டினது 20வது தேதி, ஆனால் அவர் கையெழுத்து 20வது தேதி போடலை, 13வது தேதி போட்ட மாணிக்கு போட்டு இன்னைக்கு அவங்க ஒட்டியிருக்கிறாங்க. இந்த பணிக்கு வேல்மாந்தைக்கு வந்து கிராம உதவியாளர் பணிக்கு வந்து என்னுடைய மனைவி செல்வ சங்கங்களாக தான் எலிஜிபிள். ஏன்னா அவங்க கலப்பு திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. நான் வந்து இந்த பணிக்கு எனது மனைவியை வந்து 3 மாதமாக வந்து கலெக்டர் ஆஃபீஸில் முறையிட்டேன், தாசில்தாரை பார்த்தேன், சட்டமன்ற உறுப்பினர் ஜிவி மார்க்கண்டனை பார்த்தேன், நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்துடைய அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களை நான் வந்து 2 முறை பார்க்க சென்றேன். நான் அவங்க இல்லை, சென்னை சென்றதுனால் என்னால் பார்க்க முடியவில்லை. அவங்களுக்கு நான் ரிஜிஸ்டர் தபால் அனுப்பியிருந்தேன். அதே போல் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் ராமச்சந்திரன் அவர்களையும் அவங்களுக்கும் நான் வந்து ரிஜிஸ்டர் தபால் அனுப்பியிருந்தேன். அதற்குள்ள ரிஜிஸ்டர் தபால் சமூக நலத்துறை அமைச்சருக்கு நான் கொடுத்த ரிஜிஸ்டர் தபாலுடைய இந்த தபால் நல்லா கொஞ்சம் பாருங்கள். இது அது மட்டுமில்ல, அதோடைய ரிஜிஸ்டர் பண்ணுடைய